Hey, hello my dear AM fam, back again, welcome to episode 48 of AM Vlogs. 50 episodes நெருங்கிட்டு இருக்கு. 50th episode ஃபாரின்ல அப்படின்லாம் எப்பயோ சொன்னியடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் இவ்வளோ சீக்கிரம் 50 எபிசோட்ஸ் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக ஃபாரின் இருக்கோ இல்லையா, கண்டிப்பாக ஏதாவது சம்திங் யூனிக். 100th எபிசோட நம்ம தள்ளி போட்டுக்கலாம் ஃபாரின் விலாக. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சம்திங் யூனிக் அதர்ஸ் வான்ட் டு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். கோல் பேபிக்கு விலாகுன்னு நினச்சிடாதீங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜ் மெஹ்ராஸ் டெல்லி ஹோட்டல் அதுதான். இங்கே அந்த லிஃப்ட்டில் இருக்க ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லிட்டர்லி எனக்கு ஒரு பிக் எடுக்கணும் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுமே நினைக்கல, பட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அது கீழே தான். ஓகே ஃபைன், ஏன்டா கோல் பிபிக்கு வரைக்கும் போயிட்டு இங்கே அங்கே எடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல இந்த ஆம்பியன்ஸ் முதல்ல பாருங்கள், ரொம்ப அஸ்டானிஷிங் ஆப்வியஸ்லி. அண்டு என்னதுன்னா அன்பிளான்டுங்க, டேபிள் புக் பண்ணுறது அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் பண்ணல. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு அங்கே போகலாம். ஓகே, இங்கே ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா வந்து கோபி மஞ்சன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு எல்லாத்துக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்கெட் பண்ணி அது கடைசியாக சொல்கிறாதான். முதல்ல டேஸ்ட் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இல்லை, சும்மா ஓகே கோபி மஞ்சன் ஒரு நார்மலாக இருக்கும், கைண்ட் ஆஃப் நான் கிரேவி டைப் தான், பட் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் இது பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். சீரியஸாக சொல்லலாம், அண்ட் சம்ச்சுவஸாக வந்துச்சு. நான் ஒன்று தான் வாங்கினேன், ரெண்டு பேரும் சம்ச்சுவஸாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படி வச்சுக்கலாம். கண்டிப்பாக கோல் பிபிக்குள்ள பர் ஹெட் 907 அப்படின்னாங்க. அது போத் ஃபார் வெஜ் அண்ட் நான்வெஜ் சொல்லும்போது, இப்போ 30 ஐட்டம் இருந்தால் கண்டிப்பாக 20 ஐட்டம் கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஆல்சோ இது வீக்கெண்ட்னால 907 நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஓகே, பிளான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பிளான் பண்ணாமலாம் போக முடியாது. பட் இங்கே வந்து பிளான் பண்ணாமல் போனதுக்கு இது வந்து ஒர்த்து அடி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அந்த மின்ட் அந்த சட்னிலாம் பா, அதோட அந்த கோபி மஞ்சூரன் அப்படி சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இது மசாலா தர்பாங்கி தற்கொலை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இங்கே தான், சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அங்கே தான் கோல் பிபிக்கு கீழே, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஐ மீன் அது செகண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன் சம்திங், அது மேலே இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அண்டு ஃபார் சேஞ்ச் வந்து நான்கு வந்து மலாய் கோஃப்தாலாம் வந்து இந்த கடாய் பண்ணியிருந்து சொன்னோம், அதுவும் சந்தோஷம். அந்த இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்த்து நினச்சா ஓகே இங்கேயும் பயங்கர ரேட் ஆகுன்னு. இது பாருங்கள், ரெண்டு செட் தான் சொன்னோம், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்களேன். சீரியஸ்லி ஒரு செட்டுக்கு மூணு பீஸ், மூணுமே நல்லா திக் பீஸ், ஒரு செட்டு சொல்லிட்டு ரெண்டு பேர் சாப்பிடலாங்க. சீரியஸ்லி பட்டர் நான் அவ்வளோ திக்கான பீசஸ், மூணு பீஸ் வந்து 84 ரூபீஸ், ஒரு செட்டுக்கு மூணு, ரெண்டு செட்டுக்கு 6 வச்சாங்க. அதுவே வந்து ரொம்ப சம்ச்சோஸாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மெனு கார்டு தந்த பார்த்தா தெரியும், சப்பாத்தி ஃபுல்கெல்லாம் 50 ரூபீஸ்க்கு, ஐ கெஸ் மூணு பீஸ் 50 ரூபீஸ்க்கே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. வந்ததெல்லாம் வந்து ஏய் சம்மல அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் கிரேவி வாஸ் சம்ச்சுவஸ், அதாவது இது நாங்கள் சாப்பிட்டு இன்னொரு செட்டு பட்டர் நான் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நிறையா வச்சு. ஆல்சோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. அது வந்து ரொம்பவே ஒரு இதெல்லாம் எங்கள் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. அந்த டி நகரில் கோல் பிபி கீழே இருக்குது, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. நிறையா பிரான்ச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையிலே, ராஜ் மெஹ்தாஸ் டெல்லி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக. கெஸ்ட் அவ ட்ரை, இன்னும் நிறையா சீப்பாக இது இருக்குது. இது வந்து ஓரளவு காஸ்ட்லியின் பேர், ஐ மீன் 85 ரூபீஸ்க்கு திக்காக ஒரு செட்டு மூணு நான் வருது, அண்டு சப்பாத்தி அதெல்லாம் 50 ரூபீஸ் தான் செட்டு ஆல்ரெடி வந்து இதுவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறையா இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அங்கே வந்து ஒருத்தருக்கு பே பண்ணுற ரேட்டை விட 100 ரூபீஸ்க்கு மேலேயே கம்மியாக ரெண்டு பேர் சம்ச்சூஸாக சாப்பிட்டோம், ஐ மீன் எக்ஸ்ட்ராவாக சம்ச்சூஸாக சாப்பிட்டோம். புரியுதா? அதான் புரியுதா? ஐ மீன் அப்படிங்க சொல்லலாம், டே 300 குள்ளே ரெண்டு பேருக்கு நாங்களாம் சாப்பிடுவோம். ஐ மீன் இந்த விஷயம் நமக்கு தெரிலங்க. இந்த ஆம்பியன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப அந்த ரேட்டுக்கே இது ஆயிரும் ஆர்டர் பண்ணலாம் அந்த ரேட்டுக்கு ஆகிடும்னு நினச்சேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், மோர் தேன் 100 ரூபீஸ் கம்மியாக ரெண்டு பேர் நிறையா எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், இன்னும் கூட கம்மி பண்ணிருக்கலாம். இதை சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு பே பண்ணுற காசு கூட ரொம்ப கம்மியாக ரெண்டு பேர் சம்ச்சூஸாக சாப்பிட்றது வந்து ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சைனிங் ஆஃப்.